நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஸ்பைஸியான வாழைப்பூ மசால் வடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு வாழைப்பூலேருந்து பூ மட்டும் அழகாக பிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு பூவாக க்ளீன் பண்ணி எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு 10 பூ 10 பூ போல் இந்த மாதிரி பண்டலாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையை வச்சு மேலே க்ரஷ் பண்ணிங்கன்னா எல்லா பூவும் அழகாக விரிஞ்சிடும். இப்போ நடுவில் இந்த மாதிரி பல்ப் மாதிரி மேலே பல்ப் மாதிரி ஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அதை நம்ம சாப்பிடக்கூடாது. வாழைப்பூ ஓரத்தில் இந்த மாதிரி விங்ஸ் மாதிரி இருக்கும், இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நம்ம வாழைப்பூவை, சுத்தப்படுத்தின வாழைப்பூவை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக அழகாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண வாழைப்பூவை இப்போ நம்ம மோர் தண்ணியில் போட்டுக்க போகிறோம். ஏன்னா நம்ம மசால் ரெடி பண்ணுறதுக்குள்ளே வாழைப்பூ வந்து கருத்துரும், அதனால் மோர் தண்ணியில் போட்டிருந்தீங்கன்னாக்கா சீக்கிரம் கருக்காது. இப்போ மசால் வடைக்கு நான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது ஒரு 100 கடலப்பருப்பு போல் இருக்கும். இதை நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி லைட்டாக கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மாவாக அரைக்கக்கூடாது, கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கடலப்பருப்பு இப்போ கொரகொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு தனி பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்ச வாழைப்பூவையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் நம்ம வடைக்கு தேவையான உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். வாழைப்பூ பொரியல்லாம் செஞ்சால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதற்காக இந்த மாதிரி மொறு மொறுன்னு நம்ம வாழைப்பூ வடை போட்டு கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாழை இலையில் லைட்டாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம்ல உருண்டை, அதையும் எடுத்து லைட்டாக கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக அது ஷேப் வந்துடும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, உடஞ்சிரும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக தட்டை வந்துடும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். போட்ட உடனே திருப்பி போட்டுறாதீங்க, ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அது வெந்து வரும், அப்போ திருப்பி போடுங்க. ரொம்பவே சூப்பரான மொறுமொறுப்பான வாழைப்பூ மசால் வடை ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.